கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருந்தீங்களோ உங்கள் ஒவ்வொருடைய வீட்டின் மத்தியிலும் தேங்க்யூ ஜீசஸ் கர்த்தர் கடந்து வந்து பெரிய காரியங்களை செய்து இன்றைக்கு தேங்க்யூ ஜீசஸ் நன்மையினாலே முடிச்சிட்டார். எனக்கு எத்தனையோ பேர்களை கர்த்தர் கூப்பிட்டார். உண்மையிலே திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் தட் ஐ ஹவ் கம் லைவ் வித்தவுட் அ க்ரௌட். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூனோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கேமரா. But God has been so gracious and merciful in and he has done what he has planned already. So indriki paathukondirukkira ovvoru deva janathin mathilum kartar mahimeyai kadandu vandutar. Naan sila nimishangalile naan sila kaaryangalai ungalku koduthuvittu naan kadandu poga pogiren. Indriki unmaiyila ungal mathila indha live stream ai kondu varadhukkana காரணம் என்ன? நான் ஒரு பெரிய லென்த்தி மெசேஜ் நாங்கள் எடுக்கலை. நாங்கள் அதை நாங்கள் வந்து ஒரு மெசேஜாக ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் வர நாட்களிலே நாங்கள் அதை நாங்கள் அப்லோட் பண்ண நாங்கள் காத்திருக்கிறோம். ஏனென்றால் இப்போ இந்த காலகட்டத்திலே நடக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஜனமும் ஒவ்வொரு விதமான காரியங்கள், தே ஹேவ் தேர் ஓன் மைண்ட் செட். இஃப் யூ லுக் அட் த திங்ஸ் தட்ஸ் ஹேப்பனிங் தீஸ் டேஸ், they have different mindsets in their mind. சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ், இதுக்கு எதிராய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், போராட வேண்டும் என்று. ஒவ்வொருவரும் வித்தியாசமான காரியங்கள், ஈச் பர்சன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் வியூ. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, நாளை இப்போ சொல்லுங்க, இட் வாஸ் ஒரிஜினலி அவர் மீட்டிங்ஸ் இன் த சென்ஸ் தி கர்ஃபியூ வாஸ் டு பி லிஃப்டட் ஆன் மண்டே மார்னிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, தட் ஹேஸ் பின் போஸ்ட்போன். அதை இன்னும் அதை தே ஹாவ் டேக்கன் இட் ஃபார்வர்ட், அதை முன்னோக்கி கொண்டு போயிருக்காங்க. ஸோ தே ஹாவ் டேக்கன் இட் மண்டே ஃபார்வர்ட். ஸோ என்னைக்கு இவையெல்லாம் லிஃப்ட் பண்ணப்பட போகிறது, எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது இன்னும் எங்களுக்கு உண்மையிலே தெரியாது. பிகாஸ் இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறவர். பூமியில் நடக்கிற யாவற்றையும் அப்படி உள்ளங்கையிலே வரைந்து வைத்து அவருடைய நேர காலப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். God is having total control over the things of the earth. தேவன்மார்சு முழு லோகே சீலுதே யாகே ஹஸ்தே தவாகன தேவன்மார்சு யாகே கிரியாவல் யா முனதேதமே லோகே கரண்ட கமதி ஏதே கரமின் சிட்டினமா விசேஷம் கியாண்ட கமதி மங் தேவன்மார்சு லங்கட கீழ மங் அகானபிட்ட தேவனாஸ் ஐமே தேவால் வெண்ணே சாரி கேல அஹதி தேவன்மாஸ் மடகுடா தேவல் கத்தர்னா கர்த்தரிடம் வேண்ட வினவிய பொழுது, ஏன் தேவனே பூமியில் இந்த காரியங்கள் நடக்குது, நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், ஹவ் ஷுட் பி ப்ரே என்று கேட்ட பொழுது தேவன் என்னோடு பேசின காரியம் பயங்கரமாக இருந்தது. I was shocked to see when I went and asked the Lord, Lord, why all these things are happening on this earth? Because on 31st night God spoke and said, it was a totally a different message. He said that let my people go, en janathai poga vidu to worship me in the wilderness. Kathra aniki sonnaru indha pudhiya varshathila yaar yaarala endha deshangal devanai aaradhikkiradhukku. Whoever is against avarude kudraigal, I'm going to touch their horses, I'm going to touch their, what do you call, the donkeys, I'm going to touch their calves. Ellathe sonnar avar sonnar kudraigalin melum kadal kaludigal melum ottagangal melum avarude aadu maadugal melum naan kaiye veppen endru sonnar. Kudraigal endral kartar endathu kaattanar, kudraigal endral அது வந்து ஒரு தேசத்தின் பாதுகாப்பு. தேசத்தில் இருக்கிற யுத்த வீரர்கள் தான் குதிரைகள். கழுதைகள் என்றால் என்ன? கழுதைகள் தான் கர்த்தர் சொன்னாரு அந்த தேசத்தினுடைய பொருளாதாரம். எங்கெங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்க எகேன்ஸ்டா இருக்கிறதோ அந்த இடங்களிலே
அவருடைய குதிரைகள் மேலும் கழுதைகள் மேலும் கை வைப்பேன். இட்ஸ் எ லெந்தி மெசேஜ், நான் அதை கொடுக்க விரும்பல. இன்றைக்கு நான் கர்த்தரிடம் வினவிய பொழுது ஏன் அப்பா இதெல்லாம் நடக்குதுன்னு அவர் சில காரியங்களை என்னிடம் வைத்தார். அதை நான் வச்சுட்டு நான் இந்த லைவ் ஸ்ட்ரீமை முடிக்க போறேன். முத முத கர்த்தர் கேட்டார். நான் அவர்கிட்ட போய், ஆண்டவரே, நிறைய பேர் நீங்க பாத்தீங்களா, இன்னைக்கு லைவாய் போய் பாத்தீங்களா, there are so many are praying against the virus. They said stop and they are quoting from different Bible verse and they are saying stop Lord, have mercy. Ella solli upavasam pottu deshangalai kaaka pilligalai kaaka jeba nadandu kondirukkirathu. So my general practice is that before I pray, I go to the presence of God and ask him, how should I pray? So when I went to him, நான் எப்பொழுதுமே ஜெபிக்க முதல்ல கர்த்தரிடம் போய் கேட்பேன், எப்படி ஜெபிக்க வேண்டும். ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாமல் ஜெபிக்க போது இட் பிகம்ஸ் ஃப்ளெஷ்லி, அது மாம்சத்தின் ஜெபமாக மாறும். ஸோ அவருடைய வினவிய பொழுது கர்த்தர் சொன்னார், இது என்னாலே அனுமதிக்கப்பட்ட காரியம். நீங்க அனுமதிச்சிட்டீங்களா இப்படி ஜனம் அழிந்து போறது உமது சித்தமா என்று நான் கர்த்தரிடம் கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், நான் எவ்வளோ நாள் நான் பொறுத்தேன். When I asked the Lord, is this what you have permitted? And is it your will that people should die? The Lord said, I have given them enough time. I have given them enough time. And I waited and waited and I waited. And they are not to be changed. நான் காத்திருந்தேன் காத்திருந்தேன் அவன் மாறுறாப்புல இல்ல, they're not changing. ஒரு பட்டியலே கொடுத்தார், நான் இதை நிறுத்தணும்னா நான் சொல்றத நீ போய் சொல்லு, அவள் அதை நிறுத்தணும். இதெல்லாம் நிறுத்தினான். The Lord said, I'm going to give you different things that you must go and tell the people that if they stop this and this shall stop, if they don't stop and this will never be stopped. கர்த்தர் முதமுதல் சொன்ன காரியம், அவர் சொன்னாரு, ask the people to stop eating human flesh. அதுக்கு ஆதாரம் நான் வேணா நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன் ஆன்லைன்ல. ஏன்னா people are now eating human flesh. ஏன்னா இது கர்த்தர் அருவருக்கிற காரியம். நான் உங்களுக்கு காட்டுறேன். Thank you, Jesus. முதமது கர்த்தர் காட்டும் வந்து people are eating the human flesh. ஏன்னா கர்த்தர் அருவருக்கிறது வந்து என்னது, ஒரு மனுஷ இறைச்சி சாப்பிட்றதுக்கு கர்த்தர் எப்படியுமே அனுமதிக்க மாட்டார். தேங்க்யூ ஜீசஸ், ஹாலலூயா, தேங்க்யூ ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்படி ஒரு நிமிஷம் இருக்கு, நான் அதை எடுத்துறேன். தேங்க்யூ லார்ட், ஹாலலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹாலலூயா, இது லைவ்ல போடுவாங்க. தேங்க்யூ ஜீசஸ், இதை எடுத்துக்கலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ முத வந்து கர்த்தர் பேசினார், ஜனங்கள் மனுஷ இறைச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், அது வந்து எனக்கு தீட்டானது, அதை நான் வெறுக்கிறேன், என் ஜனம் அதை செய்து அதை நிப்பாட்ட சொல். நம்பர் ஒன். ரெண்டாவது அவர் பேசின காரியம், அவர் சொன்னார், there's so much of abortion happening in the Europe. நீங்க பாத்தீங்களா, யூரோப்ல வந்து தேவனுடைய கோபாக்கினை கடந்து போற விதம் பயங்கரமாய் போய்கொண்டிருக்கிறது. பயங்கரம், ஹல்லேலூயா. அந்த ஸ்தானங்களிலே கருக்களை அழிக்கிறாங்க. கர்த்தர் கொண்டு வர்ற ஜீவனை யாரால் அழிக்க முடியும்? There's so much of abortion happening in the Europe. Young children, young girls
no sooner they are attending age and they are having relationship and they are getting they are having a child, they are conceiving, and they are simply going and washing it out. They're killing lakhs and lakhs of lives. So God cannot tolerate this. So the Lord said, I cannot tolerate this. So therefore, I'm sending this upon the people. Tamarika Salabi. Samarahasu. Thank you, Jesus. So abortion, Europe, if you're listening and if you are able to stop, and if you today, if you repent and say, I will stop abortion, this has to be constitutionalized. It has to be done in the parliament level. Otherwise, I'm telling you today, the entire land, the Europe is going to be wiped off. God is going to bring a new generation. I'm telling you with authority, and I'm telling you with, thank you, Jesus. I'm telling you with responsibility. God is going to wipe everything. Stop abortion. Number two, child sacrifice. This is happening in the neighboring countries. Witchcraft, people who are doing witchcraft is taking fetus, unborn children from the mother's womb for money. There are people who are giving the unborn to be sacrificed for Baal. பாவாளுக்கு பழி கொடுக்கும்படியாக பிறக்காத பிள்ளைகளை பழி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். This God hates. That is the reason all of our neighboring countries, the anger is coming. It's going to be shut in a very bad way. I'm telling all those who are watching. Thank you, Jesus. I'm not worried. கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போறதுதான் என்னுடையது. I'm not worried about tomorrow. So stop sacrificing, hallelujah, the fetus. Child sacrifice. சின்ன பிள்ளைகள், பிறந்த பிள்ளைகளை கொண்டு அவருடைய, thank you, Jesus, தன்மானங்களை, அவருடைய காரியங்களை, thank you, Jesus, முழுசா எடுத்துக்கொள்ளணும்னு அவங்க என்ன செய்யறாங்க? இந்த காரியங்களை எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். Thank you, Jesus. Hallelujah. அப்புறம் நடக்குது, child abuse. உலகத்தில் எல்லா இடமும் சின்ன பிள்ளைகள், ஹாலலூயா, தேங்க் யூ ஜீசஸ், பெரிய ஆண்மகன்களால், தேங்க் யூ ஜீசஸ், ஹாலலூயா, பாலியலாக தொந்தரவு செய்யப்படுது. பயங்கரம், பாலியலாக தொந்தரவு செய்யப்படுது. சிறு பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேங்க் யூ ஜீசஸ். இதை பேசுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. திஸ் ஹேஸ் டு ஸ்டாப். இதை நிறுத்த வரைக்கும் கர்த்தரது விட மாட்டார். அடுத்தது என்ன நடக்குது? திஸ் ஹேப்பனிங் சைல்ட் ப்ராஸ்டிடியூஷன் நடந்து கொண்டிருக்குது. எல்லா இடமும் நடந்து கொண்டிருக்கு. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பயங்கரம். சிறு பிள்ளைகள் அவங்களுக்கு பால் குடித்து அந்த பாலுடைய வாசம் கூட போகலை, அவளுடைய ப்ராஸ்டிடியூஷத்துக்குள்ளே தள்ளி கொண்டிருக்கிறாங்க. அநேக தேசங்கள் பணத்துக்காக, ஹல்லேலூயா, பெரிய பெரிய வியாபாரிகள் இவங்களெல்லாம் பணம் கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். You must stop this. இதை நீங்கள் நிறுத்தலாம். இப்போ நடக்கிற காரியங்கள் நிறுத்தப்படாது. தேங்க் யூ ஜீசஸ். அடுத்து வந்து டெஸ்ட் டியூப் பேபிஸ், IVF, இந்த காரியங்கள் எல்லாம் நிறுத்துங்க. This is not from the Bible. No sooner, hallelujah, the tube, the egg and a man's thing is mixed, exposed to the world. The spirit is mixing with that. Adhanala, don't expose anything of the Lord that is inside into the outside world, because it's very, very dangerous. Hallelujah. அடுத்த காரியத்தை கற்று பேசினார், குளோனிங். ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஜீன்ஸ், மனுஷனுடைய காரியங்களை எடுத்து மிருகங்களோடு ஒன்று சேர்த்து, தே ஆர் ட்ரைங் டு மேக் அ நியூ ஹியூமன். கர்த்தராலே, காட் கிரியேட்டட் அடம் அண்ட் ஈவ்,
in his own image nang ella avrudeya saayilile padaikkapattavan nobody has the authority to change you have no authority every scientist every person who are watching I am warning you if you continue to do all this so called your these are called the spiritual wickedness and you are trying to manipulate change the creation of the Lord his anger will come I read from the news that many doctors are dying because of this because in some way they have a connection to do evil things to marahasalini thank you Jesus stop the cloning they are using illegal way of using animal hormones on humans stop it now this man is coming a very strong word to all the homosexuals stop countries are allowing homosexuals Europe I'm telling you if you don't stop because the finger is being stretched for the finger is directed towards you because you are allowing this that is why all these things are coming I'm so sorry to say this but I am called to say what he says because I have seen the pain of the Lord Jesus Christ he was so painful that he was asking why have I created the mankind ye manushane padichinu vedanai pettar and today God wants to tell you you have to stop this stop doing unwanted things all the homosexuals you have to stop otherwise greater things will come on you thank you Jesus and the other things I would like to tell different countries who are involved in sex change they are making a man to a woman to a man Thailand I'm telling you today your days are counted you have a separate area where you are bringing people from different countries and you are changing their status you are changing from man to woman woman to man and you are doing all the filthy things Thailand you are in the highest rate of prostitution I'm telling you God is going to wipe you out he's going to wipe you out because he's with greater pain that's why he's shutting down all the countries you're using the word tourism and you're doing all these ugly things and today God wanted to tell you this morning you have to stop and then these greater things will come another very painful thing I want to tell you why I came this morning is that God hates human being engaging in sexual activities with animals this is taking a great turn in the world I'm telling you today human beings and animals you should not mix lots of people are having animals at home to fulfill their own wishes and this one God hates I'm very open I'm sitting with my wife and I'm very open and I'm very transparent and I'm telling you mixing with animal and having sexual relationship with animal God hates and I'm going to do a big message on this and I'll be uploading it you must watch this don't mix with animals and I'm going to warn different countries that are producing sex toys I'm telling you today you are doing research on the spirit of lust you are getting all the young people
and you are getting all the medicine to stimulate sexual abilities, and you are bringing, oh my God, the entire world into the spirit of lust. I'm telling you, God hates. This is the final warning coming to all the nations, including Japan, including Korea, including different places, China. I'm telling you today, you are producing in big masses and you are exporting to the Europe countries. Stop this. Stop this. Otherwise, greater things will come upon you. I am talking to you with responsibility. Next, I want to tell you, drugs should be stopped. Synthetic drugs and all those people who are producing drugs. I'm telling you today, your days have been counted. Your days have been counted. You are spreading and you are destroying the creation of God. And you have touched all the young people. The drug ice has been very specially touched by for all the youth. And I'm telling you today, the drug dealers are going to be totally wiped off. They're going to be wiped off in the name of Jesus. Kamaruha Saliriti. And God, I'm telling you, and His judgment is coming upon all those. That's what the entire world is going to be, come to a position where it's going to be lockdown situation. Because He's going to clear the world. He's going to clear the world. It's beyond in Noah's time. I don't think anybody would have been spoken, because you will see servants of God buttering up. But I'm not here to butter up anybody. I'm here to tell what my Father feels like in His heart. He's painful. He's with great anger. Tamaruha Siri. Rukamanatra Siri. Rukanatra Siri. God wants to change all that. Thank you, Jesus. Middle East. Stop killing the servants of God. That blood is crying unto the Lord. That blood is crying unto the Lord. Lots of people are being killed when they say that they are Christians. Middle East, I'm telling you, the virus has already spread. It's there. From the point where you are using the shisha, what you used to smoke, and from all the lamp meat, the virus has already spread, I'm telling you. Stop killing. Yes, I'm telling you. The anger of the Lord is coming on you very soon. When you started your activities, when I went to be in the presence of God in India, when I came back, it was revealed that you have come into Sri Lanka. And what it was revealed in public. But today I'm telling you, God's anger is going to come upon you. Thank you, Jesus. And finally, and I would like to just call up all the doctors, professors, and all those people who are into research, people who are modifying the genes, people who are changing and manipulating God's creation. God wanted me to give you a warning. Never to touch His creation. Never touch His creation. The moment you touch His creation, try to manipulate. This time, He's going to just wipe everything out. Wipe everything out. This is the last time. You must be thinking that things are over. You must be thinking that, hallelujah, medicines have been found. Always remember, you are playing with the Creator. The Creator of heavens and the earth. You are playing with the one who has given you the breath that you are breathing right now. If you don't stop that nonsense, God's anger, the wrath will come upon you. Kamaribishi.
and everything is going to be white. Totally. Tamarikatra. Because when I went to the presence of God, He gave me the entire list. And He said, if people are ready to stop this, I will stop this. I will stop this. Because I'm telling you, I'm here to tell what my Father tells me to tell you. I'm not here to make happy somebody. I'm here to take the word to the people. I'm here to tell what it is revealed in the heavenly places. Madrahasuna meetings. Madurukush kanarivi sunohulubo. Today, God wanted me to tell all of you, if you repent, you will stand a chance without repentance. Because today, the spirit of conviction is coming on you. The spirit of conviction. Sometimes you might have not known, you want to become the best research person. But today, if you repent, you will stand a chance. If nations repent, if US repent and change the same-sex marriage, you will stand a chance. Australia and different countries where they allow the same-sex marriage, even in churches, these ugly things are happening. God is in pain. God is in pain. Tamarikadra. Lumarahasulubo. God wants you to repent. Without repentance, there is no way out of this COVID-19, I'm telling you. If this goes down, God said that He has four different ways that is already set up. Four different ways. In the coming times, if He permits, I will be letting you know. If people are thinking that they have overcome this COVID-19, Corona, it's a joke. No, there is no way out. There are so many countries that are going to come under the lockdown situation. I saw while I was praying, thank you Jesus, from Spain. It was like a wildfire moving. Wildfire moving in an unknown manner. People's eyes cannot see. Researchers cannot see. Because it's spreading in a way that nobody can control it. 2 weeks ago, the Lord said, this virus takes 84 days to manifest itself, and by the time it has manifested, it has produced 84 million of it, each one. Virus does not come as a single, it comes in millions. So I have seen different videos from people from Italy. They're saying this is very dangerous, it is not the way that you think. You won't be able to breathe. You will go to the hospital. You will not know whether you will come back. It's dangerous, my dear friend. My dear children of God. Just tell the people. The solution is only through Christ Jesus. Nations should repent. And they must call the name of Jesus. People are making business out of this coronavirus. $200, there's cure. I'm telling you, even those people are going to be infected with this corona. They are playing with God. They are playing with God. If you try to play with God, you will be ending. Your days will be counted. Because I'm sitting here not because somebody has seen Jesus and I'm here to know. I have personally seen
I'm not here sitting with you to promote anything, but I'm simply telling you that if you don't repent, there is no way after this coronavirus. And I would like to take a moment of yours, and all those who are hearing this voice, it is time for you to repent. It is time for you to repent. All the researchers, research companies, and there's so much of people. It is time for you to think what you did against God. Every president, every nation who are listening to this voice, if you don't call the name of Jesus, I'm not talking once again, I'm not talking about religion. I have nothing to talk do with religion. I'm here to talk about the Creator. If you stand against the Creator, His hands, I have seen the power. His hands will destroy everyone. Thank you, Master. We're going to just pray, me and my wife, we're going to just hold hands and pray. Baharino Slick, and whoever wants to repent, every nation who are watching, if you have access to the top management, or the if you have access to the president and the prime minister, tell them that the Lord said their nation needs repentance. Without repentance, without calling the name, there is no way out of this. There is no way out of this. Labarina maskurubal. Father in heaven, Father in heaven, I come near your throne in your precious Son, the Lord Jesus Christ. Lord, I have just said to your people what you wanted me to tell you. Lord, I know it is dangerous to say it, but I am not here to fear about any danger that may come to you, because I know where I stand. Lord, I thank you right now. I'm standing in front of your throne. Right now I can see the heavenly host is waiting to be sent to different part of the earth. And I can see the angel of the Lord is waiting with a beak. Thank you, Spirit of God. A vessel that has the anger of the Lord. He's going to throw once again onto this earth. And the earth is going to suffer the worst pain ever. The worst pain ever. I can see the vessel is holding the anger. And the angel of the Lord is keeping and is going to just pour it on the earth. Right from where the Arctic to Antarctic is going to spread. And I can see, thank you Jesus, inside that vessel, I can see the bubbling of the blood of the Lamb. This is a good opportunity for you to repent. Repent from all your sins. Pasu thavili venna. Hama deshatuma devin vasa kathakara. Pasu thavili en thora. Apita vena vipakayak naha.
mede tava tava me loke pura patiramen deven maatsata viruddhavu katha karapu seelu mokiyakma seelu thank you jesus hallelujah dema deven maas vinasha karanna pirisa eyage udas me loke madhye anith tiyenne seelu desha seemawa mehenna Silu deer the Vinmasa Sampuni Masada Mandarama Madaraka Ramos Likini Tiramantaraha Samara Tangula The Vinmasa Matapinukum Hallelujah The Vinmasa Matapinu Koi Mohode Desha Desa Sima Marini Never the Panaka By the Sikh Thank you, Jesus Celebration Rena Pakri Four different ways. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. If you want to be saved, you call. The name of Jesus. Mede Agamaknevi Agamaknevi Ganavi Makatakaran. Hallelujah. Ahasai Pola by Mopikin again. Tabrakina Mushli. Thank you, Jesus. Tabraki Slu. Thank you, Jesus. Riva Namaraha Suribi. Divinamagina. Is Sadap is Silude Natarbin Mole. Thank you, Jesus. Italy, stop. All your idol worship. Stop. It's a strong word coming. Tabarahina Tosri. Thank you, Master. Father in heaven, I thank you for this wonderful time. Thank you, Lord, for every word you spoke. And you saw every mouth that confessed this evening. And I thank you, Father, for thy glory and power. Lord, I thank you because you used this time to show the pain and the anger. Father, I pray that the nations will, today they would have identified and understood where they went wrong and why all this is on this earth. And I thank you, Father, when they repent from their sin and when they turn back to you, you are sure to heal their nation. Thank you, Master. Parishuddhare, idha naalile neer pesiya sagala vaarthaikku nandri. Kartave, neer solla sonnadhai naan sonnen. Pesa sonnadhai pesinen. Kartave, ummai santoshapaduthumbadiyai. உங்களது சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நான் அன்னைக்கு வந்து பார்த்து வந்தேன் கர்த்தாவது ஜனம் உங்களது சத்தத்தை கேட்டு உமக்கு செவி கொடுத்து அவள் மனதிருந்தால் அவரது தேசத்தை நீர் இன்றைக்கு சுகமாக்குவீர் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளையும் நீர் பலப்படுத்தி காத்து கொள்வீராக ஆதரணிய ரெண்டு மாசத்து தவசே உப கியாண்ட கிய புதையுமே உங்களது ஜனதா மத்திய வந்தவா தேவன் மாசு உப மே லோக்கி கணத்தி வேதனா மத்திய தவசு Janata Mati. They will also be hundred a kicker will. They will also cow the cow the Pasu family who name. They will also the Vasik cow the Kurpu de Veradi killer. Egluna Hanguni cow the begin army of the Isuvi cow the begin army and a guy. They will also say Idarmanto, but the Bidi Mati punishes today. They will also make holiness today. Obegay Pamula. Mau menghiskan nama, mudah padu kudu membahar ini berumit berdiri, tatkere. Lord, I humble serve myself before you. I thank you for every word you spoke. We give you all the glory and honor and praise for this time. Kata mende, nalu kah mungkin nanti sudah kere. Dewi masuk di kali ini sebelum itu tiga. Kata mende, nire
செய்தெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி உமது பாதப்படியில் தரை மட்டும் தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் ஜீவனுள்ள அதிகாரம் நடத்துவேன். Lord, I humble myself before you and ask all these things in the matchless and mighty name of our Lord and Savior Jesus Christ we ask. தேவன் வாசல் தவசே உங்கள் பாம்புல பாவம் யடா கரணி மே அந்த தவசை பல புசீலுக்கு அப்போ இல்லை என்ற பாரங்கன் ஆசீர்வாதங்கள் உங்க கருப்பு சீலும் ஹாஸ்கமணி சிஸ்தி యేసు క్రీస్తు స్వామికి బలవత్తు అతీవుతు నామే ఆమేన్ ఆమేన్ ఆమేన్. ఇంత నాళిలే పాతుకుంటున్న మొగలు ఒవరురే కర్తర్ ఆశీర్వది తిరుపార్ అంటే నాలు విశ్వాసికరం కర్తర్ నల్లవర్ కర్తర్ మొగలు ఒవరు వీటై ఆశీర్వది తిరుపార్ ఇంతకి అవడి నన్మీ నాలు గుడి సుల్టార్ యార్ యార్ల వేదనయా ఇర్కరింగలో ఇంత కాపి పోటటంగ ఎంగలికి చేయరదుకు వలి ఇల్ల எங்களுடைய வியாபாரத்தை பற்றி வேதனையாக இருக்கவங்க எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து சொல்லிட்டாரு, நீ ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை, உங்க தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார், அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். யார் யாரெல்லாம் பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி யோசிச்சிருப்பீங்க, ஸ்கூல் மூடிட்டாங்களே உங்களுடைய படிப்புகள் எல்லாம் எப்படி செய்யறது எல்லாம் வேதனையாக இருக்கிறீங்க, கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிட்டார். ஒன்று கவலைப்படாய், யார் யாரெல்லாம் உங்களுடைய உறவினருக்காக ஜெபிச்சிருக்கீங்களோ எந்தெந்த தேசங்கள் இருக்கிறாங்களோ ஜெபிச்சிங்களோ அவங்களை குறித்து நீங்கள் பயத்தை விட்டுருங்க. அப்பா எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா அவர் கோஷினை காக்குறவர். எகிப்துக்குள்ள தான் கோஷின் பிரிஞ்சு, எகிப்துக்கு வந்த எந்த ஒரு வாதையும் கோஷனுக்குள்ள வரல. அதே மாதிரி இந்த பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் இருக்கிற சாரத்தை காக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க, அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். ஸோ உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாரம் சந்தித்து வருகிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அநேக பேர் நீங்கள் லைவ்ல வந்தீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் வர்ற நாட்களில் எப்போ போலாம் லைவ் இருக்கிறோம் நாங்கள் சொல்ல நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. ஸோ உங்களை ஜப விண்ணப்பங்களை எல்லாம் நீங்கள் அதை லைவாக போட்டு விடலாம். நானும் என் மனைவியும் எங்கள் வீட்டாரும் சேர்ந்து உங்களை காக்க ஜெபிப்போம். கடைசியாக மனைவி சில வார்த்தைகள் உங்கள் பற்றியிலே பேசி நாங்கள் கேட்கிறோம். Lord, we want to carry your presence, oh God. And ore mose madri